ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க திருப்பி உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண வந்திருக்கேங்க. ஆல்ரெடி எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து சில எல்லா கமெண்ட்ஸு சிலது கொஞ்சம் எக்ஸ்பேண்டடாக சொல்ல வேண்டிய விஷயங்களாக இருந்தால் அந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கமெண்ட்ஸோட ஆன்சர்ஸ் தான் ஆன்சர் ஃபார் யுவர் க்வெஸ்சன்ஸ் அப்படின்ற வீடியோவில் பார்ட் பார்ட்டாக நான் போட்டுட்ருக்கேங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், உங்களோட டவுட்ஸ் மேபி அதுக்குள்ளே இருக்கலாம். நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, அக்கா பிரமாணிக் பிரச்சாரக் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, சீரியஸ்லி இது எல்லாருக்குமே தெரியாது, ரொம்ப பேருக்கு தெரியாதனால நான் கிளியராக சொல்கிறேன். ஒரு ஒரு பிரச்சாரக்கு ஹிந்தி பிரச்சார சபாலேருந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அது எப்படின்னா சீக்வன்ஸாக வரும். இப்போ இதுக்கு முன்னே ஒரு சப்போஸ் ஒரு 10,000 பீப்புள்ஸ் பிரச்சாரக்காக இருக்காங்கன்னா, நான் வந்து 10,001 அப்படின்றது என்னோடய நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இயரில் நம்ம வந்து எந்த டைம் எடுத்துருக்கோன்றது எல்லாம் அங்கே ரெக்கார்ட்ஸ் இருக்கும், எங்கே ஹிந்தி பிரச்சார சபாவில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு கொடுக்குற நம்பர் வச்சு நம்ம வந்து அங்கே நம்ம அப்ளை பண்ணலாம், படிக்க வைக்கலாம், எக்ஸாம் அனுப்பலாம். ஸோ இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் போட்டாவே நம்ம நேம் அட்ரஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதுதான் வந்து பிரச்சாரக் நம்பர். ஓகேங்களா, புரிஞ்சுதாங்க. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா, மேம் ஹவு டு அப்ளை ஃபார் பிரவீன் பூர்வார்த் மார்க் ஷீட், சென்னை சபா இஸ் தேர் கான்வெகேஷன் ஃபார் திஸ். கான்வெகேஷன் ஃபஸ்ட்டு வந்து எதுக்கு வரும்னா, பிரவீன் உத்தரார்த் விஷாரத் உத்தரார்த் முடிச்சவங்களுக்கு தான் கான்வெகேஷன். நல்லா கிளியராக வச்சுங்க. பிரவீன் பூர்வார்த்தோ விஷாரத் பூர்வார்த் முடிச்சவங்களுக்கு கான்வெகேஷன் கிடையாதுமா, இது நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ பிரவீன் பூர்வார்த் தான். ஸோ பிரவீன் உத்தரார்த் முடித்தா தான் உங்களுக்கு கான்வெகேஷன். ஓகேங்களா. ரெண்டாவது, பிரவீன் பூர்வார்த்துக்கு வந்து நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு மார்க் ஷீட் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஏன்னா இது வந்து எது பே பண்ண வேண்டியது இல்லைம்மா. ஓகேங்களா, இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோன்ட்டு தான் நான் இந்த வீடியோக்கு, ஐ மீன் இந்த கமெண்டுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணல. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். விச் கைட் இஸ் த பெஸ்ட் ஃபார் பிரவேசிகா தமிழ் கைட். ஓகேம்மா, அப்படியெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபைடாக சொல்ல முடியாது, எல்லா கைட்ஸுமே நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஆங்கிளில் தான் நம்ம சொல்லுவோம் எந்த கைட் பெஸ்ட்டுன்ட்டு. நான் யூஸ் பண்ணுற கைடு வந்து சரவணா பப்ளிகேஷன். டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, நீங்கள் அதை பார்த்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மேம் ஐ ஹாவ் ஃபினிஷ்டு ராஷ்டிரபாஷா 15 இயர்ஸ் பேக், நவ் மே ஐ ரைட் பிரவேசிகா ப்ளீஸ் ரிப்ளை. 100% நீங்கள் வந்து படிக்கலாமா, எப்போ முடிச்சிருந்தா சரி, நம்ம அந்த திருப்பி கண்டினியூட்டி இருக்குது. ஆனால் அதுக்கு மெயினாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எந்த இயர் முடிச்சிருக்கீங்க, எந்த மந்த் முடிச்சிருக்கீங்க, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் டிபிஹெச்பிஎஸ் எந்த டிபிஹெச்பிஎஸ்க்குன்னு நீங்கள் போய் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் நியர்பை எங்கே இருக்கீங்களோ, சென்னைனா சென்னைக்கு வரலாம், அதர் தன் சென்னைனா தமிழ்நாடு எங்கே வேணால் போகலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். ஐ எம் வெரி ஹாப்பி, ஏன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்கன்றது எனக்கு சந்தோஷமான இருக்குது. எப்பயோ நம்ம சின்ன வயசில் முடிச்சிருப்போம், இல்லைனா கேப் விட்டு போயிருக்கோம். பண்ணுங்கள், விஷ் ஆல் தி பெஸ்ட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். இஸ் தேர் எனி ஜாப் அவைலபிள் ஃபார் பிஏ ஹிந்தி ஸ்டூடெண்ட், ஐ எம் பிகாம் டிகிரி ஹோல்டர் அண்ட் ஐ ஃபினிஷ்ட் அப் டு பிரவீன் அண்ட் ரிசீவ்ட் மை சர்டிஃபிகேட். இஸ் தேர் எனி ஜாப் இன் த சபா ஆர் அதர் ஃபீல்டு? மா கன்ஃபார்மாக ஜாப்ஸ் இருக்குமா, பட் நீங்கள் தான் தேடணும். நீங்கள் ஆல்ரெடி பிகாம் முடிச்சிருக்கீங்க, பிஏ ஹிந்தியில் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரக் ஆகிடுங்க. பிரச்சாரக் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் நம்பர் டி நம்பர் வச்சு நீங்களே பசங்களை அனுப்பலாம். ஏன்னா பிஏ ஹிந்தி நீங்கள், அப்போ பிரவீன் ஒரே அழகாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள்கிட்ட லாட் சில்ட்ரன்ஸ் வருவாங்க, உங்கள்கிட்ட ஹிந்தி இருக்குது, பிகாம் இருக்குது, ஸோ அக்கௌண்ட்ஸும் எடுக்கலாம். ஜாப் போங்க, கிடைச்சா போங்க, விஷ் ஆல் தி பெஸ்ட். கிடைக்கலனா வீட்டிலே உட்காந்து சம்பாதிக்கக்கூடியது ஹிந்தி இருக்குமா, நீங்கள் அழகாக பண்ணலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மேம் இன் டிபிஹெச்பிஎஸ் வெப்சைட் இட் ஷோஸ் மை யூசர் நேம் இஸ் ராங், ஐ ஃபர்கெட் வாட் ஐ ஹாவ் கிவன், வாட் டு டூ மேம்? ஓகேங்க, இதே ப்ராப்ளம் தாங்க என் ஃப்ரெண்டுக்கு வந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சபாவுக்கு போயிட்டாங்க. சபாவுக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க கேட்டது, அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் வந்து நீங்கள் சென்னையா இல்லை திருச்சியான்றது உங்களுக்கு தெரியும்ல, அங்கே போயிட்டு அந்த சபாவில் போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வந்து இதுக்கு மேலே நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ன கொடுத்தீங்களோ அது கேர்ஃபுல்லாக எழுதி வச்சுங்க, சரியாயிடுங்க, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. பட் நம்ம அங்கே தான் போயாகணும், நம்மளாக அது ரெக்டிஃபை பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. ஸோ நேராக நீங்கள் வந்து ஹிந்தி பிரச்சார சபா போயிடணுங்க. அங்கே போயிட்டீங்கன்னா அவங்க கேட்டதே அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஓகேங்க, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மேம் ஃபிப்ரவரி 2020-21 பரீட்சை எக்ஸாம் இஸ் டிக்ளேர் ஆஸ் ஆல் பாஸ், ஃபார் தட் வீ ஹாவ் நாட் காட் எனி சர்டிஃபிகேட், வில் டிபிஹெச்பிஎஸ் ப்ரொவைட் சர்டிஃபிகேட்? கன்ஃபார்மாக 2020-21 ஃபிப்ரவரியில்
பரீட்சை எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் வந்ததுங்க. எனக்கு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வராமல் இருந்துச்சு. ஸோ நான் இப்போ தான் லாஸ்ட்டாக போனேன், அங்கே போய் அவங்கக்கிட்ட சொன்னதே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. நீங்கள் போயிட்டு உங்களுடைய பிரமாணிக் பிரச்சாரக்கோ இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ணது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரோல் நம்பர் போய் சொன்னீங்கன்னா தே வில் ப்ரொவைட் யூ. ஓகே ஓகேங்க, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். ஈஸி பேப்பர் வந்து எது எதுக்கு எலிஜிபிலிட்டின்னு நான் சொல்கிறேம்மா. நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஹிந்தி மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிக்கிறீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸ்கூலில் வந்து படிக்கிறீங்கன்னா போனாஃபைட் சர்டிஃபிகேட்னு வாங்கணும். அதுலேருந்து நீங்கள் போயிட்டு இதேமாரி நான் ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், நாங்கள் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறேன், ஏன்னா ஸ்கூலில் நான் ஹிந்தி படிக்கிறேன்றனால எனக்கு வந்து அங்கே ஒரு லாங்குவேஜ் தமிழ் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் ஈஸியான பேப்பரை எழுதுறதுக்கு போனாஃபைட் சர்டிஃபிகேட் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் போகிறீங்களோ அப்போ வந்து ஸ்கூலில் கேட்டிங்கன்னா இல்லை காலேஜில் கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான்மா. ஸோ நீங்கள் ஈஸி பேப்பர் கம்பல்சரி, உங்களுக்கு மூணு பேப்பரில் வந்து தமிழ் எழுதுகிற மாதிரி வரும். பிரவேஷ்கால வரும், அப்புறம் பிரவீன் சாரி விஷாரத் பூர்வாரத்தில் எழுதுகிற மாதிரி வரும், அப்புறம் பிரவீன் பூர்வாரத்தில் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த பிரவீன் பூர்வாரத்தில் 100 மார்க்ஸ் எழுதுவீங்க, விஷாரத் பூர்வாரத்துலேயும் 100 மார்க்ஸ் எழுதுவீங்க, பிரவேஷிக்கால வந்து 50 மார்க்ஸ் எழுதுவீங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த மூணு பேப்பர் நீங்கள் கம்பல்சரி எழுதணும் லாங்குவேஜ், அதனால் உங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மூணுத்துக்குமே தனித்தனி போனஃபைட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸி தமிழ் வரும், உங்களோட ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் ஆகும் ஈஸி லாங்குவேஜ் அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் கொடுப்பாங்க, நீங்கள் ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதுற டைம் உங்களுக்கு அந்த ஈஸி லாங்குவேஜ் ஹிந்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, தமிழ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, புரிஞ்சுதாம்மா, கிளியராச்சா? வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நீங்கள் தென்னையில் இருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட் அதர்ஸ் சிட்டியில் இருக்காங்க. ஓகேம்மா, நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டந்தாம்மா, எனக்கு அக்கார்டிங் டு மீ இது கஷ்டம். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், பசங்க வேறு எங்கேயோ இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம சென்டர் போட்டோன்னா அவங்க இங்கே வர மாரி இருந்தால் ஓகே, அவங்க அப்ளை பண்ணுற மாரி இருந்தால் அவங்க சிட்டியில் அவங்க போட்டுக்கலாம். பட் நீங்கள் ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இது கரெக்டாக கிளாஷ் ஆகாது, கிளாஷ் தான் ஆகும் கன்ஃபார்மாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெஸ்ட் ஒரு வாட்டி ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் கேட்டுங்க, திருச்சியில் போய் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க. பட் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல இருந்தால் நல்லாரு, இல்லைனா பசங்களை வந்து உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸாம் மட்டும் தானே அட்டன் பண்ணிட்டு போக போகிறாங்க. அப்படி முடியும்னா நீங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலையே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா டீச்சர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே பசங்க வந்து எழுதுறதா பெஸ்ட்டு. நம்ம வீட்டில் எழுதுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க, அவங்க வர முடியலன்னா. அதனால் இப்போ வந்து நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் கேட்டுடுங்க ஒரு வாட்டி. ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மேம், வாட் இஸ் கான்வகேஷன் ஃபார்ம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மேம். ஐ கிளியர் த விஷாரத் பூர்வாத் எக்ஸாம் ஆஃப்டர் நான் என்ன பண்ணணும் மேம்? நான் நான் பிரச்சாரக் மேம். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் மேம், ப்ளீஸ் டெல் மீ மேம். மா, நீங்கள் வந்து நான் பிரச்சாரக் தான், ஐ மீன்னா பிரச்சாரக் மூலமாக படிக்கலை நீங்கள். ஓகே குட், நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கான்வகேஷன் ஃபார்ம்னா என்னதுன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் விஷாரத் பூர்வார்த் தான் முடிச்சிருக்கீங்க, விஷாரத் உத்தராத் முடித்தா தான் ஒரு ரெண்டு இந்த விஷாரத் பூர்வார்த் அண்ட் விஷாரத் உத்தராத்துக்கு வெயிட்டேஜ் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் பேர் தான்மா கான்வகேஷன். இது வந்து உங்களுக்கு இந்த விஷாரத் பூர்வார்த்துலேயும் விஷாரத் உத்தராத்துலேயும் நீங்கள் வாங்குகிற மார்க்ஸை வெயிட்டேஜ் போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக செகண்ட் கிளாஸான்னு கொடுப்பாங்க. இதுக்கு தான் கான்வகேஷன் நம்ம ஹிந்தி பிரச்சார சபாவில் வைப்பாங்க. ஸோ இந்த கான்வகேஷனுக்கு தான் இப்போ தனியாக ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, தெரியும்ல உங்களுக்கு 1000 ரூபீஸ் இந்த 2020-21லேருந்து. ஸோ அதுதான் கான்வகேஷன்ஸ். கான்வகேஷன்னா நீங்கள் இது விஷாரதுன்றது ஒரு ரெண்டு எக்ஸாம் முடிச்சிங்கன்னா தான் ஒரு கான்வகேஷன். அதேமாதிரி பிரவீன் பூர்வார்த்தும் பிரவீன் உத்தரார்த்தம் முடித்தா திருப்பி ஒரு கான்வகேஷன். இந்த ரெண்டு கான்வகேஷன் கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம முடிச்சு பிரவீனே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சொல்கிறது மாதிரி. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் ஈக்குவல் அண்ட் டு பிஏ. ஓகேங்களா, நீங்கள் பிரவீன் முடித்தா கிளியராமா? நெக்ஸ்ட்டு விஷாரத் உத்தராத் படிங்க, அதுக்கடுத்து தான் கான்வகேஷனுக்கு பே பண்ணோம். திருப்பி உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு, ஏன்னா இப்போ நீங்கள் விஷாரத் உத்தராத் முடிச்சுட்டு தான் பெரிய தான் நீங்கள் கான்வகேஷன் அப்ளை பண்ணோம். ஓகேங்க, கிளியரா? வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். விஷாரத் பூர்வார்த் அண்ட் விஷாரத் உத்தராத் முடிஞ்சது பெரிய ரெண்டுத்தோட வெயிட்டேஜ் பார்ப்பாங்க. வெயிட்டேஜ் தெரியும் இல்லாமல் நம்ம எப்படி பர்சன்டேஜ் எடுப்போம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்ட்டு. அது பேஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், 60% மேலே எடுத்தாவே ஃபஸ்ட் கிளாஸ். அப்புறம் இந்த நாலு ஸ்டேட்டு இருக்குது பார்த்தீங்களா, சென்னை சாரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரள், இந்த நாலுலேயே பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு மெடல்ஸ் கொடுப்பாங்க. என்ன மெடல்ஸ் கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கொடுப்பாங்க. அது நம்மளோட ஹிந்தி பிரச்சார சபா சென்னையில் நடக்கும். ஸோ இதுதான் மார்க்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட் கிளாஸ்னாவே 60% அபவ். ஆனால் இது வந்து நீங்கள் விஷாரத் பூர்வார்த்தம் உத்தரார்த்தோட வெயிட்டேஜ் போட்டு போடுவாங்க. அதுக்கு அதுதான் உங்களுக்கு கான்வகேஷன் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணி வரும், எப்படி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்ன்ட்டு. ஓகேங்களா,
கிளியராமா வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். சரி சிவரஞ்சனி, நீங்கள் வந்து உங்களோட தேர்ட் பேப்பர்லேருந்து மூணு தான் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களா? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரீவேல்யூஷன் இமீடியட்டாக பண்ணுங்கம்மா. ஏன்னா வந்து வித்தின் 10 டேஸ் ரிசல்ட் வந்த 10 டேஸில் வந்து நீங்கள் வந்து ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சென்னையா இல்லை திருச்சியான்னு எனக்கு தெரியல, திருச்சி இருந்தாரோ உங்கள் அந்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போட போகிறேன். பட் நீங்கள் வெயிட் பண்ணுவேன்னா உங்களோட ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நீங்கள் எடுத்து இமீடியட்டாக டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் டைரெக்டாக போயிடுங்க. ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஆல்ரெடி 9 டேஸ் ஆகிடுச்சு, நானே லேட் ஆகிடுச்சிங்க, சாரி. இமீடியட்டாக போயிட்டு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இப்போ ரீவேல்யூஷன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா? எனக்கு 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் வரல ரிசல்ட்ஸ் எனக்கு. ஸோ நம்ம இமீடியட்டாக போய் பண்ணிடணும். வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்த ரிசல்ட் வந்த 10 டேஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம வந்து ரீவேல்யூஷனும் ரீடோட்டலிங்கும் நம்ம பண்ணிடணும். ஓகேங்களா? கிளியராமா சிவரஞ்சனி? வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். மேம், ஹவு டு ரைட் ஹிந்தி எக்ஸாம் இன் அவர் ஓன் வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்? நல்ல கேள்விம்மா. ஆக்சுவலி உண்மையாக சொல்கிறேன், ஆஸ் எ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் படிக்கிறதே எழுதி பார்க்க மாட்டேன், என்கிட்ட இருக்க ரொம்ப பேட் ஹேபிட். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை எழுதி பார்க்கணும். எழுதுகிற டைம் நம்மளுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நம்ம இப்படி குறைச்சிக்க பார்த்துக்கலாம், குறைக்கலாம். ஓகேங்களா? ஓனாக எப்போ எதுவோன்னா நம்ம வந்து அந்த எப்போ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த லாங்குவேஜை நம்ம கஷ்டப்பட்டு தான் முட்டி மோதி படிப்போம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, படிங்க, ஓனாக சொல்ல பாருங்கள். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க, எந்த டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. இப்போ வந்து நான் ஓனாக தான் எழுதுவேன் ஃப்ரம் ஸ்டார்டிங் இட் செல்ஃப். நான் மத்தியமாவில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் ஓனாக எழுதுனது. காரணம் என்னென்னா, எனக்கு செகண்ட் லாங்குவேஜ் என்னோட சரி எங்கள் ஸ்கூல் கேவி நான் எங்கள் ஸ்கூலில் ஃபுல்லாகவே ஹிந்தி தான் இருக்கும் மெயின் சப்ஜெக்டு. பேசுகிறது எல்லாமே நான் நார்த் இந்தியாவில் இருந்ததுனால எனக்கு அது ஓனாக வந்துடுச்சு. பட் உங்களுக்கு எல்லான்ற டைமில் நீங்கள் கம்பல்சரியாக வந்து எக்ஸாமை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் ஓனாக க்ரியேட் பண்ணுறதுக்கு. இல்லைனா இது ஒரு டைப்பு, இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் தான். ஏன்னா பிகாஸ் நம்மளே எல்லாமே ஓனாக பண்ணணும்னா கஷ்டம். நீங்கள் இதேமாரி எக்ஸாம் ஏதே ஒரு எக்ஸாம் அப்படியே பாஸ் பண்ணிகிட்டே வர டைம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எக்ஸாமில் ஒரு நாலேஜ் கிடச்சிரும். அப்புறம் ஸ்போக்கன்ஸும் இப்போ வந்திருக்கு. ஸோ எங்கேயா ஸ்போக்கன் படிக்க முடிஞ்சாலும் படிச்சிங்க. ஸோ உங்களுக்கு ஸ்போக்கன் படித்தாவே ஓனாக க்ரியேட் பண்ண வந்துடும். நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே எழுதி பார்த்துட்டிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் அழகாக சூப்பராக எழுதலாம். ஓகேங்களா? கிளியராமா? இஷ் ஆல் தி பெஸ்ட். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். ஓகேம்மா, இதே கேள்வி தான் நீங்கள் எல்லோரும் திருப்பி கேட்குறீங்க. கான்வெகேஷன்னா ஒன்றுமே இல்லைம்மா. விஷாராத் வந்து 2 எக்ஸாம்ஸ் இருக்குது, விஷாராத் பூர்வார்த், விஷாராத் உத்தரார்த். இந்த 2 எக்ஸாம் முடித்த பிறகு தான் கான்வெகேஷன் வரும். அதேமாதிரி பிரவீன் பூர்வார்த் அண்ட் பிரவீன் உத்தரார்த்துன்னு 2 எக்ஸாம் இருக்குது, இது முடித்த பிறகு தான் ஒரு கான்வெகேஷன் வரும். ஸோ விஷாராத் கம்ப்ளீட் பண்ணோன்னா அந்த 2 எக்ஸாம் முடித்த பிறகு தான் நம்மளுக்கு ஒரு கான்வெகேஷன் வரும்னா, அந்த கான்வெகேஷன் என்னென்னா நீங்கள் என்ன கிளாஸ் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் போட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கான்வெகேஷன். ஸோ விஷாராதும் முடிச்சிட்டது பிறகு தான் கான்வெகேஷன் வரும். அதேமாதிரி பிரவீனும் வந்து நீங்கள் 2 எக்ஸாம் முடிஞ்சது பிறகு வெயிட்டேஜ் போட்டு ஒரு மார்க்ஸ் வரும். ஸோ நீங்கள் விஷாராத் தான் முடிச்சிருக்கீங்க, பூர்வார்த் தான் முடிச்சிருக்கீங்க. ஸோ விஷாராத் உத்தரார்த்து முடித்தா தான் கான்வெகேஷனுக்கு போக முடியும். கிளியராமா? ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். மேம், நான் 2015 ராஷ்டிரபாஷா எக்ஸாம் திருச்சி சபாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது பிரவேசிக்கா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் மேமா? தாராளமாக பண்ணலாமா? திருச்சி சபாவுக்கு எப்படி மேம் அப்ளை பண்ணுறது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஓகே, நீங்கள் 2015 ராஷ்டிரபாஷா முடிச்சிருக்கீங்க, அதுவும் திருச்சி சபாவில். இப்போ வந்து பிரவேசிக்காவும் நீங்கள் அங்கேயே அப்ளை பண்ணலாம். டில் பரீட்சை டு பிரவேசிக்கா வரையும் நீங்கள் திருச்சியிலே பண்ணிடலாம். அதுக்கடுத்த வர விஷாராத் பூர்வார்த்தெல்லாம் தான் மெட்ராஸ் சென்னை சபாவில் பண்ணுவோங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் ஆகியிருக்குல்ல, அதனால் நீங்கள் டைரெக்டாக திருச்சி சபா போயிடுங்க. அங்கே போயிட்டு நான் பிரவேசிக்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைனா இப்போ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் எப்படி பண்ணி எப்படி போய் பண்ணணும் அப்படின்றது சொல்லுவேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, டைரெக்டாக பிரச்சார சபா போயிடுங்க, அங்கே போயிட்டு ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம், பட் 2015 பண்ணனால மேபி அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சில கேள்வி டவுட்ஸ் எல்லாம் வந்தால் அங்கே கேட்டுக்கலாம். 2015 நீங்கள் ராஷ்டிரபாஷா முடிச்சிங்களே, அதோடய சர்டிஃபிகேட், அப்புறம் எந்த மந்தில் முடிச்சிங்க, எந்த இயரில் முடிச்சிங்க, அதுதான் மெயின். அது நீங்கள் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணி பாருங்கள், ஆயிடுச்சுன்னா ஓகே, அதர்வைஸ் ஹிந்தி பிரச்சார சபாவுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஷோ ஆல் தி பெஸ்ட்மா, வெரி குட், பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். மேம், கான்வெகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் பண்ணணுமா, ப்ளஸ் சர்டிஃபிகேட் ஃபீஸ் என்ன மேம் அப்படின்னு?
மா நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னா, கான்வெகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும்மா, ப்ளஸ் சர்டிஃபிகேட் ஃபீஸ் என்னன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி கான்வெகேஷன் ஃபீஸே நம்ம சர்டிஃபிகேட்காக தான்மா. ஸோ ஒரே ஃபீஸ் தான், நீங்கள் திரு திரு தனித்தனியாக இதுக்கு ரெண்டுத்துக்கு பே பண்ண வேண்டியது இருக்காது. கான்வெகேஷனுக்கு இப்போ 1000 ருபீஸ் பார்த்தீங்களா, இப்போ 2020-20 அதுக்கு பிஃபோர் வந்து கம்மியாக இருந்தது, பட் அதுக்கடுத்த மாறிடுச்சு. ஸோ இப்போ 2020-20 ஃபிப்ரவரியிலேருந்து நம்ம வந்து பே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ். ஸோ நீங்கள் கான்வெகேஷன் விஷாராத் உத்தராத் முடிச்சிருக்கீங்களா, பிரவீன் உத்தராத் முடிச்சிருக்கீங்களா தெரியல, உத்தராத் முடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கான்வெகேஷன் போக முடியும். ஓகேங்களா, ஆன்லைனில் பண்ணலாம், டைரெக்டாகவும் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகேங்களா. இப்போ சொல்லுங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.